வணக்கம். தையல் இயந்திரத்தை பாதுகாக்கும் முறை. தையல் இயந்திரத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதுதான் நல்லது. அப்படி முடியவில்லை என்றால் 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது மிஷினை நன்றாக சுத்தம் செய்து எண்ணெய் விட்டு பெடல் பண்ண வேண்டும். இதனால் மிஷின் நீண்ட நாள் உழைக்கும். தடிமனான துணிகளை தைப்பதற்கு முன் இயந்திரத்தின் ஊசியில் சிறிது சோப் தடவினால் ஊசி உடைவதை தவிர்க்கலாம். தையல் மிஷினில் உள்ள பெல்ட் நீளமாக இருந்தால் அதனை குளிர்ந்த நீரில் அரை மணி நேரம் ஊற வைத்த பின்னர் வெயிலில் காய வைத்தால் சரியாகிவிடும். நீண்ட நேரம் தைக்க வேண்டியிருந்தால் கையை ஒரு சிறிய குஷன் தலையணையின் மேல் வைத்து கொண்டு தையுங்கள். அவ்வப்போது மரங்களையோ ஜன்னல்களையோ பார்த்து கொண்டால் கண்கள் களைப்படையாது. ஊசியில் நூல் கோர்ப்பதற்கு முன் நூலின் முனையை நகப்பாலிஷில் நனைத்த பின் கோர்த்தால் ஊசி எளிதில் நுழையும். ஆடைகளில் ஜிப் வைத்து தைப்பதற்கு முன் செலஃபோன் டேப்பை கொண்டு ஒட்டி அதன் பின்னர் தைக்கலாம். முனை மழுங்கிய ஊசியை தையல் பிரிப்பதற்கு பயன்படுத்தலாம். பழைய ஆடைகளிலிருந்து நன்றாக உள்ள பகுதிகளை மட்டும் வெட்டி எடுத்து வேறு ஆடைகளில் பேட்ச் ஒர்க் செய்ய பயன்படுத்தினால் அழகாக இருக்கும். பட்டன்கள் தைப்பதற்கு முன் தைக்க வேண்டிய இடத்தில் சிறிது நகப்பூச்சை தடவி அதன் மேல் பட்டனை தைத்துவிட்டால் எளிதில் பீந்து வராது. சட்டைகளில் உள்ள பட்டனை பிரிக்க சீப்பை பட்டனின் அடியில் வைத்து பின்பு கத்தரிக்கவும். பழைய நூல் புடவையை ப்ளீட் செய்து ரவிக்கை போன்றவற்றிற்கு லைனிங் கொடுக்க வசதியாக இருக்கும். உள்பாவடையின் கீழே கிழிந்துள்ள பகுதிகளை தையலோடு வெட்டிவிட்டு ஒரு லேசை வைத்து தைக்கலாம். தையல் மிஷினுக்கு எண்ணெய் போடும் முன் இயந்திரத்தில் உள்ள நூல் போன்ற அழுக்குகளை பழைய பெயிண்ட் ப்ரஷை கொண்டு எடுத்துவிட்ட பின்பே தையல் மிஷினுக்கு எண்ணெய் போட வேண்டும். துடைப்பதற்கு முன் ஊசி, பாபின், நூல் போன்றவற்றை எடுத்துவிட்ட பின்பே துடைக்க வேண்டும். எண்ணெய் போட்ட பின்பு ஒரு துண்டு துணியில் சிறிது நேரம் தைத்து உபயோகப்படுத்தாத போது இயந்திரத்தை மூடியே வைக்க வேண்டும். எண்ணெய் போட்ட பின்பு ஒரு சிறிய துண்டு துணியில் தைத்த பின்பு நல்ல துணியில் தைக்க வேண்டும். இயந்திரத்தை எப்போதும் மூடியே வைத்திருக்க வேண்டும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.